வீட்டுல ஒரு விசேஷம்டா நடத்தி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஆமா நீ ஊரை கூப்பிட்டு அதையும் இதையும் பண்ணி முடிச்சு பாத்திரத்தை கழுவி கவுக்கறதுக்குள்ள சீவன்ல பாதி உசுறு போயிரும். ஆனா அம்பிட்ட வேலையையும் பொம்பளைங்க தானே பாக்குறாக. ஆம்பளைங்க அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிறதோட சரி, கார்த்தி மாமா அத கூட செய்யல. ஆசாரி கிட்ட போய் தாலி வாங்கிட்டு வந்தது யாரு? அடேங்கப்பா, ஏதாவது வேலை சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு இந்த இருக்கிற இடத்துக்கு 7 மணி நேரமா போயிட்டு வந்தத பத்தி சொல்றீங்களா? வர வர உனக்கு ரொம்ப வாய் நீளுது மாலினி. அப்படி சொல்லாதாத்தா. 4 பேர் இருக்கிற இடத்துல பொம்பளை புள்ளிக 4 வார்த்தை பேசினாத நல்லது உள்ளதும் உணர முடியும். ஆத்தா மாலினி, வீட்டுல நடக்கிற விசேஷங்கிறது ஆளுக்கு ஒரு புடி அரிசி போட்டு பொங்கற சோறு மாட்டுக்க. யாரு கைப்பிடி அரிசி இல்ல கல்லு கிடந்தாலும் சோத்த கெடுத்துரும். எல்லாரும் சேர்ந்து செய்யறதுக்கும் ஒத்துமையா இருக்கும். பெரியவங்க இந்த விசேஷத்திய நமக்கு குடுத்துட்டு போயிருக்காங்க. அம்மா மாதிரி பெரிய மனுஷங்க வீட்டுக்கு ஒருத்தங்க இருந்தா வளர்ற பிள்ளைங்க நல்லா வளமா வளருவாங்க. அப்போ எங்க வீட்டுல அப்படி யாருமே இல்லையே? நீ வருத்தப்படாதரா, இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. அறிவு ஆழா களவாச்ச இருந்தா தான் அதை பலமாக்க முடியும். உங்ககிட்ட தான் அப்படி ஒரு வஸ்துவே இல்லையே. மச்சான், அப்புறம் நான் கோவமா கிளம்பிடுவேண்டா. சரிப்பா கிளம்பு. அப்படியே போற வழியில கோயில்ல எங்களை விட்டு வேண்டுதல முடிச்சிருவோம். நான் வரமாட்டேன். உள்ளார உனக்கு தனியா முந்திரி பருப்பு பாயசத்தை ஒரு குண்டா நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஓஹோ, சரி சரி, பாயசத்தை குடி. டேய், எங்கடா உள்ளார போற? பாயசம் குடிக்க? ஆட கிறுக்கு பாயல, போய் முதல்ல வண்டி ஏறா, வந்து குடிக்கலாம். அம்மா சுந்தரி, உன்கிட்ட கொடுத்த தாலி கயிறு கொண்டாத்தா உண்டியல்ல போட்டு வந்துடலாம். ஏய், எடுத்துட்டு வாங்குறாங்க, அசியமா உட்கார்ந்து இருக்க போப்புல. சுந்தரி, என்னாச்சு? எங்க நான் வச்சேண்டு? கழுத்துல கிடந்த தாலி கைத்த மடிச்சு கொடுத்தோன்ன எங்கன போச்சுன்னு மறக்கிற அளவுக்கு தூக்கி போட்டுருவியா? இது சின்ன விஷயம் இல்ல, அங்கன வீட்டுக்குள்ளதே எங்கனாச்சும் கிடக்கும். ஞாபகப்படுத்திக்கோ. வா சுந்தரி, போய் தேடலாம். இங்கதான் எங்கயாவது வச்சிருப்பா. என்னத்த? ஒன்னு புரியலையே, எங்கனதான் வச்சிருப்பா? தெரியல. நான் தான் பத்ரமா வெய்யன்னு சொன்னேன்ல. எங்கன வச்சேன் தெரியல. இங்கெல்லாம் பாரு, துணியை நவுத்திட்டு பாரு, கீழே கடக்க பாரு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. தெரியலையே அத்த, இவன் இப்படி இவ்வளவு அமைதியா நிக்கிறான். எங்கதான் வச்சிருப்பா? மச்சா, சொல்லிடலாமா? வாய மூடு. என்னத்தா அம்பிடுச்சா?
என்ன செல்வி கிடைச்சதா? சுந்தரி கேக்குறோம்ல, கேளுங்க தா. என்ன தா, என்ன ஆச்சு சொல்லுடி. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. இப்ப என்ன செய்யறதுனே புரியல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. என்ன புள்ள நீ, சும்புட்டு விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. பத்ரமா வைக்க சொல்லி அவகிட்ட தாமா கொடுத்தேன். இருங்க இருங்க, தா இங்க நருக்கு. அத்தா எங்கங்க இருந்துச்சு? சுந்தரி வேற எங்க போகுது? அடுப்படிக்கும் ஹாலுக்கும் 1000 ரூபாய் அழிஞ்சது. இதுக்குதான் விசேஷமா இருந்தாலும் வேலையெல்லாம் இழுத்து போட்டுல செஞ்சது. பத்திரமா இருக்கட்டும், அடுப்படியிலே வச்சிருக்கு போல் இருக்கு. அப்ப அவ எந்த தாலிய காமிச்சா? அத்தா கருமாரி காப்பாத்திட்டீங்க, அத்தா காப்பாத்திட்ட. என்னங்கடா நடக்குதுங்க? நீங்க எல்லாரும் கார்ல இருங்க, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஐயோ, தனியா சிக்க வைக்கிறானே. வா சுந்தரி. எஸ் எஸ் சார், இட்ஸ் கிளியர். ஷியோர் சார், நிச்சயமா அந்த பட்ஜெட்டுக்குள்ள நான் ப்ராஜெக்டை கிளியர் பண்ணி தரேன். யூ டோன்ட் வரி. ஓகே, thank you sir, thank you, thank you. Hey, இவ்வளவு பக்கத்துல வந்து நிப்பாங்க, வீட்டுக்கு தெரியாம இங்க வந்து ரகசியமா பேசுறியே, யாருன்னு ஒட்டு கேக்கலான்னு பார்த்தேன். சுத்தம் வீட்டுக்குள்ள டவரே சரியா கிடைக்காது. சரி, நான் கேட்டதுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு தாலிகரி எதுக்கு திருப்பி கொடுத்த? நான் எங்க கொடுத்தேன்? இங்க பாரு, இன்னும் என் கையில தான் வச்சிருக்கேன். ஒளிச்சு வைக்க இனிமேதான் இடம் பார்க்கணும். அப்போ மாமா கொடுத்த தாலி கயிறு? ஓம் சக்தியே போற்றி, ஓங்கார நாயகியே போற்றி, உலக நாயகியே போற்றி, நிம்மதி தருவாய் போற்றி, ஆனந்தம் தருவாய் போற்றி, அகிலாண்டீஸ்வரியே போற்றி. இந்தாமா உன் கையால போடு.